வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசன விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கமதி பக்கத்தில் இருக்கிற செங்கப்படை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான முறையில் இந்த ஊர் மக்கள்லாம் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொதுவாக ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம், சக்திமான்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு வேஷங்கள்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு சாக்கு வேஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சாக்கு மேன். இந்த சாக்கு வேஷத்தை எதுக்காக போடுறாங்க, இந்த மாதிரி சாக்கு வேஷம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது, இந்த சாக்கு வேஷத்தை மற்ற ஊருக்காரங்கள்லாம் போடலாமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திருவிழாவை மேக்ஸிமம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த வகையில் இந்த ஊர் தலைவரே இது மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கும். ஓகேண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் அசோக்குமார். ஓகேண்ணே, இப்போ இந்த மாதிரி வேஷங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக சாமி அப்படின்னாலும் நிறைய நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நேர்த்தி கடன்களை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். என்ன விஷயத்துக்காக, எந்த சாமிக்காக இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள் பண்ணுறீங்கண்ணே? இந்த வந்து உடம்பு நல்லா இருக்கணும், கைகள் சுகத்தோடு இருக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த செய்வன இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் போகிறதுக்காண்டி தான் இந்த நேர்த்தி கடன் போடுறோம். 5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து அழகுவள்ளி அம்மன் கோயில், அது திருவிழா வந்து ஆவணி மாதம் கடைசி மாதம் கொண்டாடுவோம். சரிண்ணே, அதனால இந்த சாக்கு வேஷம் போகிறதுனால எங்களுக்கு வந்து எந்த வித உடம்புல பாதிப்பு வராது, நல்லா இருக்கும். மழை பெய்யறதுக்காண்டி மெயினாக, மழை பெய்யறதுக்காண்டி அந்த சாக்கு வேஷம். எத்தனை வருஷம் அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? 5 வருஷம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? என்னோடய பேர் ராஜேஷ். சரிண்ணே, இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்களா, இந்த வேஷத்தை போடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுண்ணே? நம்மளோட கஷ்டங்கள், நம்ம என்னென்ன நினச்சி வேண்டுறோமோ அந்த கஷ்டங்கள் வந்து ஒரு 15 நாள் விரதம் இருக்கணும். நம்ம அந்த விரத கஷ்டங்கள் நினச்சி இந்த சாக்கு வேஷம்னா, சாக்கு வேஷத்துக்கு உண்டான கடுமையாக இருக்கும். சாதாரணமாக நம்ம வக்கீல் குளத்தை அள்ளும் போதே எவ்வளோ சுனையாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வாரம் விரதம் இருக்கிறதுனால அந்த ஆத்தா மேலே பார்த்தப்பட்டு நம்ம வந்து இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுறோம். இந்த நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக முடியுது நல்ல முறையில். அதனால் வந்து எல்லாரும் நம்ம நினைக்கிற கஷ்டங்களை வந்து இந்த நேர்த்தி கடன் போடுறது எவ்வளோ சந்தோஷமா. சரிண்ணே, இந்த வேஷத்தை வெளியூர்காரங்களாம் பண்ணலாமாண்ணே? ஒருவேளை அவங்களுக்கு இதே கஷ்டங்கள் இருக்குது. பண்ணலாம். அம்மனுங்க வந்து நம்ம நேர்த்தி கடன் நம்மளுக்கு வந்து நம்ம அவங்கவுங்க மனசில் இருக்கிறத வந்து இவ்வளோ கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை வந்து நினச்சி இந்த மாதிரி நம்ம விரதம் கண்டிஷான முறையில் இருந்து பண்ணோம்னா நேர்த்தி கடனுக்கு நம்ம நினச்சி நிறைவேறும். சரிண்ணே, ஓகே. சாக்கு வேஷம் போட்டுக்கொண்டு வந்து எந்த ஒரு இடம் இல்லாமல் வாங்க.